ஸ்ரீமது ராமானுஜா நமஹ, ஸ்ரீமத் வரவரமே நமஹ, ஸ்ரீ வானமாதி மகாமுனிபே நமஹ, சிஷ்யாச்சாரிய சமிபே நிரபஜத் ராஜேந்திர லட்சுமிபதி ஏகோபூம் நரசங்கிரத்தர நாராயண அக்கியப்புர அத்திய தேகதாசி சௌமியோபேந்தாமி தச்சிஷ்யாபரோமி ஜெயதே ராமாஜாக்கியோமி. எம்பரு மகசி நம் நாராயணம் சேலம் ஜீவாத்மா எடுத்துக்கொண்டார்களா அவர்கள் பல அது ஆச்சாரிய அவதாரம் ஒன்று எதாவது அரிய தர்மசிய பிலாநிர்பவதி பாவத அபியுத்தான தர்மசிய பதார்த்தமான உச்சஜாமியம் என்று பரித்ராணாய சாபுங்கிற ஸ்லோகத்தில் நேரடியே வந்தால் விவரித்தாலும் பின்னால் ஆச்சாரியமாக எளிய மார்க்கத்தில் நம் போன்ற சேதங்களை உஜீவிக்கிறதுக்கு ஆச்சாரியவதாரம் எடுத்து உஜீவிக்க பண்ணினால் அதில் முதல் ஆச்சாரியம் மதுரியாசனத்தில் உள்ள நரநாராயணம் தானே சிஷ்யனாகவும் தானே ஆச்சாரியனாகவும் எடுத்துக்கொண்டு சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு தானே தெரிவித்து சொல்லும் ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் தானே தெரிவித்து சொல்லும் எல்லோருக்கும் திரு அட்டாட்சரத்தை உபதேசம் பண்ணினோம். அன்று பதிரியாசனத்தில் அடுத்தபடியாக கீதாச்சாரியாக இருந்து நரரூபனான அர்ஜுனனுக்கு நாராயண ரூபமான கிருஷ்ணன் கீதோபதேசம் பண்ணினார். இப்பொழுது சாட்சா ஐஸ்வர்ய அவதாரமான மணவாள மாமுனிகள் அவருடைய அந்தரங்க சிஷ்யரான அஷ்டதிக்கஜங்களில் பிரதானவரான நம் வானமலை சுவாமிக்கு பொன்னடிக்கால்ஜி என்ற பெயர் சூட்டி அவருக்கு பெரிய பொன்னடிக்கால்ஜி என்ற ஒரு பெயர் வர காரணம் அவருக்கு சொந்த பெயர் அழகியவரும் அவரை ஆச்சாரியின் ஆசிரியர் அப்புறம்தான் மாமுனியவருக்கு நிறைய சேர சென்றாச்சு. எப்படி மருது வழங்குகளை குடும்பம் விருத்தியாச்சோ அந்த மாதிரி ஒன்றிக்காரியர் சிச்சனா ஸ்ரீ சத்திரம் அவருக்கு நிறைய சேர சென்றாச்சு. அதனால் அவருக்கு பானம் பிடிச்சவள் பாக்கிச்சா அப்படின்னு சொல்லவும் இல்லையா நாட்டு பண்ண. அதே மாதிரி இந்த சிஷ்யனுக்கு பொன்னடிக்காடம் பொன்னா மாறிட்டு கால் வச்சடம் அப்படின்னு சொல்லி பெயர் கூட்டினார். அதில் பொன்னடிக்காட்சி ஏரிய பெயர் போட்டவர்கள் ரிஷிகள் காலத்திலையும் ஆழ்வார காலத்திலையும் புராண காலத்திலும் தொடங்கி வானவர்களும் ஒரு பெரிய ஞான பூமி ஆழ்வார காலத்தில் ஸ்ரீதர்கள் இருந்த ஒரு வம்சம் இருந்திருக்கு. அதே வம்சத்தில் உள்ளவர் தான் நாதமுனிகள் ஆளுநர் வானாமலை ஆளுநான். அதே வம்சத்தில் உள்ள ஆளுநர்தான் தெய்வநாயகமானாங்கிறது சிஷ்யர் ஆளுநர் காலத்தில் அதே வானவர்களை எழுந்திருக்க எண்பது மாணவர் காலத்தில் 76 சிம்மாசன ஆளுநர்கள் உள்ள அழைமாவாளர் ஒருத்தர்னு அவரும் செய்யவில்லை கொண்டு சேர்ந்து வருவான். அதுக்கப்புறம் மணவாள மாமுனிகள் காலத்தில் பொன்னடி காலத்திலிருந்து இன்னி வரையும் மடம் அது போன்றி சிஷ்யன் ஆச்சாரியங்களுடைய ஏகாந்த ஆசிரம ரூபத்தை கொண்டு இப்போ மடம் அந்த கடிகாரத்தின் சேவை பெரிய ஒரு வைபவமாக இந்த வரையும் திகழ்கிறது. மாமுனிகளுக்கு என்ன விசேஷத்தை என்று கேட்டால் மாமுனிகளுக்கு மட்டும் மடம் கிடையாது. மாமுனிகளே அந்த திருமாளையே வாமனே தேவமான அந்த திருமாளையே ஜம்பரமான ஜெய மடம் எது பிரிஜி எதிர மடம் அப்புறம்
திருக்கோவலூர் எப்போது மாதாஜி ஏழ்மடம் ஆழ்வார் அவைவர் ஜெம்பரகம் ஆதி ஏழ்மடம் இப்படி மகரந்தா உண்டு மனவாளம் ஒன்றை மட்டும் சந்திரியா மடங்கிற பெயரே கிடையாது. ஏனென்றால் ஆதிசேஷனுடைய பரிபூர்ண அவதாரம் வாட்சிகாரமும் ஆதிசேஷ அவதாரம் தான், திருப்பிடி ஆழ்வாரும் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான். மாமுனியோட மட்டும் என்ன ஏத்தம்னு கேட்டால் அவருடைய வாக்பூஷணமாகிற பகவத்விஷயத்தை அவர் வாயால் கேட்கணுங்கிறதுக்காக நம்பதுமாள் தன்னுடைய ஆசனமாகிற திருமணந்தாழ்வானை அவருக்கு சமர்ப்பித்து அவரே திருமணோட அவதாரம் தான் இருந்தாலும் தன்னுடைய ஆசனத்தை அவருக்கு சமர்ப்பித்து ஆச்சாரிய ஸ்தானத்தில் அவரை எழுந்தோட பொண்ணு தான் சிஷ்ய ஸ்தானத்திலிருந்து அது பகவத்வன் கேட்டதாக ஐதீக்கம் உண்டு. அதனால தான் மணவாள பவனத்துக்கு ஆதிசேஷன் ஏழை பண்ணியிருப்பார், உடலுக்கு ஆதிசேஷன் கிடையாது. இன்னொரு விசேஷம், ஸ்ரீசைலேயா பார்த்தோம் ஒரு குழந்தையாக வந்து ஸ்ரீசைலேயா பார்த்தா நம்பது வாழ் சொன்னதாக ஒரு காலட்சேபம் கொடுத்து சொன்னதாக ஒரு ஐதீக்கம் உண்டு. இது குழந்தை வந்து எதிரே கொண்டு போனதில் வந்தால் மாமனிடத்து சொல்லி கொடுத்தோம். உடனே அவள் என்னுடைய சிறு வார்த்தை எப்போ சொல்கிறாளோ பிரம்மஜா வார்த்தைன்னு சொன்னாலும் அவனுக்கு அவள் வந்து நேரமாக ஏன்னா பாத ரேகை பாதத்தை விட்டு ரேகை தெரியாது, ரேகை இல்லைன்னு பாதம் பிரகாசிக்காது, பாதம் இல்லைன்னு ரேகை போக்குலாம் போடும். அதனால் எப்பப்போ சீரியா வந்து ஜெயிக்கிறோமோ அப்பப்போ நம்ம ஞானம் செய்ய வைக்கணும்னு ஒரு விதி உண்டு. அவருக்கு அஷ்டதிக்கஜங்கள் பிரதான எப்படி உடையவருக்கு 74 சிம்மாசனாதிபதியோ அது மாதிரி இது உண்டு. 74 ஒரு அர்த்தம் உண்டு, 8 ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை உண்டிக்கிறான்னா உண்ணப்பிக்கிறேன் கட்டாட்சம் அசிஸ்தத்துவம் மொத்தம் 24, கர்மேந்திரிய 5, ஞானேந்திரிய 5, தன்மாத்திரை 5, பஞ்சபூதம் 5, மனசு புத்தி அகங்காரம் சேர்த்து 24. இந்த 24 பத்த நித்திய முக்தான 3 சேர்ந்திருக்கோ 3 வரைக்கும் சேர்த்தா 6 24 24 இருந்தாலும் 72 அதில் ஒன்றும் ஜீவன் பணம் 2 இதில் 24. இதுதான் 74 சிம்மாசனத்துடைய அர்த்தம். சும்மா 74 எண்ணிக்கைக்கு அர்த்தம் உண்டு. 94 இருக்கக்கூடாதா, 120 இருக்கக்கூடாதா? திருச்செந்தபுரத்தான் 120. காரணம் கேட்டால் 120 நாடி விசாரம் ஆனால்தான் அது என் நாடுதான் இயக்கலாம் அறுத்து அறாதையும் வீடு கத்தது. அடுத்த 496 மின்தினம் 3 100 வாடினா இவர் 100 வாட்பு அடுத்த கேதா 96 என்னன்னா கர்ம விசாரம் சண்டந்தி நாடி பிரம்ம விசாரம் 120 நாடி கர்ம விசாரத்தில் 400 அது பரஸ்துதியில் நற்கிருஷ்ண அரணன்னே நன்கறிந்தேன் நான் அது தனியும் பல மதங்களில் இறங்கி பேரழ திருத்தப்பட்டு இங்கே வந்தார். நற்கிருஷை இன்னுமே அதுதான் கர்மயோகத்தை தியாகம் பண்ணிட்டார். அப்போ தான் தத்துவ விசாரம் பண்ணிச்சு பூனையில் ஆய வாங்கிக்குவான் புனர்கள் சொல்லி என் நாவே தான் இயக்கலாம் அறுத்து அராதை என்பது அவர் யோகி குருகுபுத்திரர் குருகுருவையோ அருணையே வருணம் பிதனமும் பசுசார உபரிதத்திலே வருது. குருகுக்கும் கால வரணும் உண்டு, இவருக்கும் கால வரணும் உண்டு. இதில் அவர் வைபவத்திலே வருது அந்த கதை சொன்னால் போயிட்டே இருக்கும். அப்போ ஏற்பட்ட இது அது மாதிரி நம்ம மனவாடகம் அமைதிக்கும் ஒரு பெரிய பேர் சிசு அவர்த்தம்
திவ்ய பிரபந்தம் மாறி அபௌருஷயம், பௌருஷயம் இல்லை, மற்றதான ஏதும் மாறி இல்லை. நாதமணிக்கு முன் உண்டு பௌருஷயம், யோனிச்சு மிச்சு தான் உண்டு பௌருஷம் தான். மற்றவங்க அமையக்கூடாது. மாமுனிகளுக்கு மட்டும் 80 வயதான பணியும் அப்பௌருஷம் எப்படி இன்னைக்கும் வானவகையில் திவி பிரபந்தம் தொடங்க வச்சு அழுப்பு அழுவாங்க. பதினொன்று ரிஷி விஷ்ணுவான்னு ஒரு அர்ச்சகர் சாதிப்பு சுவாமி சாயத்தில் தயாபாசனம் சொல்லு சீதையாபாசனம் சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு விஷயம், அவன் வயதாக வர்றதுன்னு அர்த்தம், அவனாக ஆரம்பிக்கிறதா அர்த்தம். அதுக்கப்புறம் நாம் சொல்லுவோம் அந்த மாதிரி தனி மற்ற தனி சொல்லச்சு குரு பிரபந்தியா கருவில் தற்போது நேற்று வந்தான்னு சொல்லுவோம். அடுத்து திரு திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கிறது சாயத்திருடா மேமியா கை வளர்ந்த வாழியாருந்தான் சொல்லுவோம், கார் வளர்ந்தாங்கிறது ஊற்றுவோம், தனியை மட்டும் முழுக்க சொல்லுவோம். ஆனால் சீதையாளர் மட்டும் தயாபாசனம் சொல்லுவோம். ஏன்னா திவ்ய பிரபந்தம் அப்புறம் அது அப்போ விஷயம் மாணவர்களுக்கு அப்பேற்பட்டது உண்டு. எப்படி எப்படி மாணவரை சடாதிக்கு சடாதின்னு பெயரோ ஆகமத்தில் திருவடியில்தான் உண்டு, சடாதிங்கிற பெயர் கிடையாது. சம்பிரதாயத்தில் சடாதி சடடபவன் எம்பெருமான் இருக்கு, ஸ்ரீஜடவதி ஸ்ரீஜடபவன் எம்பெருமானாருக்கு, நம்மாழ்வாருக்கு ஸ்ரீராமானுஜன், உடையவருக்கு முதல் யானுகன், மணவாள மாமுனிக்கு பொன்னுடைய ஆளுநர் மூலம்தான் வேணும். அஷ்டதிக்கஜங்கள் எத்தனையோ இருக்கு, எங்கே போனாலும் இது என்ன கேட்டால் பொருளுடைய நிலைமையில் அவா மூல பொருள்லாம் சொல்ல மாட்டான். அண்டங்கள் மழை உண்டோ பிரதிபாதி பயணம் உண்டோ அப்புள்ளார் அப்புள்ளை பரவஸ்து பட்டவராஞ்சி எறும்பியப்பா திருமலை அப்புறம் அப்பிள்ளை அப்புள்ளார் திருவேங்கடாஞ்சியர் அப்புறத்து பரவஸ்து பட்டர்பிராஞ்சியர் சொல்லியாச்சு. இன்னொரு தருவுண்டை எட்டு பேர், எட்டு பேர் பொன்னடிக்கல் திருமலை பரவஸ்து பட்டவர்கள் அஞ்சிய மூணு ஜியா புள்ளா புள்ளை இரவியப்பா பிரதிவாத அண்ணா அஞ்சு பேர் கிரகத்தாள் மூணு பேர் சன்னியாசி. எல்லோரும் பரம்பரை இருக்காங்கிறது தான் போகும் வானவாமலம் இன்னி வரை இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய சாத்தின் பக்கமே அழி நாங்கள் வச்சுருக்கோம். முக்கியமான நாள்களை நாங்கள் அதை போட்டுருந்தோம் மணவாழை சாத்தின். அதுக்கு உந்தியே உண்டுன்னு சொல்கிறான் மடத்துக்கு மணவாழம். மணவாழம் சன்னதி கோவிலுக்கு உள்ளே இருக்கும், மடம் வழியில் இருக்கும். எதுக உடையவர் உடையவருக்கு மடம் உண்டு, மணவாளம் அணிக்கு மடமே கிடையாது சந்திதான். காரணம் சாட்சா ஆயுஷர்களுடைய பரிபூர்ண உதாரணம். ஆயுஷர்கள் எப்படி பெருமாளுக்கு ஒப்பந்தமோ இவரும் பெருமாளுக்கு ஒப்பந்தம். அப்பேற்பட்ட இவர் அடுத்தது கழிச்சம் தனக்கு ஒப்பந்தம் அவருடைய அந்தரங்க சிஷியனான பொன்னடிக்கல் இருக்கும் அட்டது கட்சம் வழங்கிருந்து தானே அட்டது கட்சத்தை இவங்க ஏற்படுத்தினார். அதில் பிரதானஸ்தர் இவர் சமரமங்கவதேசிய சோழனும் ஒரு அவர் தான். அவருக்கு பிரபத்தி மங்கள ஆதாரம் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் மனோவாக்காயம் உண்டு, திரிகரணம் சொல்கிறது. 80 மனோவாக்காயம் உண்டு, அவாதான் ஆனந்த கருட விஸ்வசேனம் திருமணம் தாழமா உள்ளம் உள்ளம் சென்னால் குலையம் இருந்தால் சிங்காரணமா நின்னா மறுபடியும் நிறுவனங்களோடு என்றும் புனையாம் மணி விளக்கம் பூம்பட்டம் புல்கு மனையாம் திருமணத்துக்கு ஆளவு எம்பருமா திருவுருளை எப்படியோ அப்படியே மாறிடும். சத்வாகாரம் கிடையாது அவனுக்கு,
சர்க்காரங்கிறது அவனுடைய அவனுடைய ரூபத்துக்காக வச்சுக்கிறதுடைய அவனுடைய சுரூபம் வந்து சர்க்கம் இல்லை, புருஷாகாரம் தான். சர்க்கத்துக்கு அஞ்சு விதமாக மேன்மம் உண்டு, அதை வச்சுட்டு அவன் என் பெருமானுக்கு வாகனமாக வாகனமாகவும் இருப்பான், படுக்கையாகவும் இருப்பான், பருவட்டமாகவும் இருப்பான், தீபமாகவும் இருப்பான், கொடையாகவும் இருப்பான். திருநந்த தாராளமும் இல்லாத அவதாரமே கிடையாது. பிராட்டி இல்லாத அவதாரம் உண்டு. பிராட்டி பிரிஞ்சுட்டான ராம அவதாரத்தில் போறாதான். மற்றவர்கள் அடுத்தது மாமகா அவதாரத்தில் வட்சஸ்தலத்தில் இருக்கும்ப சதுபூஜம் கிடையாது. ராமன் அவதாரத்தில் வட்சஸ்தலத்தில் எப்படி இருக்க முடியும்? சதுபூஜம் இருந்தால் இதுதான் சொல்லுவோம். அதுக்கு எப்படியும் நாம் சொல்லிப்போம். ராமாவதாரத்தில் மனுஷன்தான், பிராட்டி தனியாக வந்துட்டான், பிரிஞ்சிருந்தாரோ இல்லையோ. அதே சமயத்தில் இடையிலான ஒத்து பிரியல ஆதிசேவன், ஆதிசேவன் கிருஷ்ணாவதாரத்தில் இடையிலான யாரும் கேட்டோ ஆதிசேவன் அவதாரத்தில் பலராம அவனே இடையிலான பலராமத்து பிரிஞ்சா தப்பு இல்லை. தானே இளவரசா வந்து தானே மூத்தரசன் அவங்களுக்கு கொள்ளாமல் அப்போ கொலை செய்யறது பாரதம் போகுதுன்னு தான் தான் அவங்க பாரதத்தில் படுத்தான் நிகழ்வைய அர்ச்சனம் படுத்தல. அதனால ஆதிசேஷன் அவதாரம் கிடையாது. காரணம் என்னன்னா எம்பரும் மோகனுடைய திருவுள்ளம் உரைங்கிறது சொல் நமக்கு பாஷை மாதிரி அவனுக்கு வேதம் வேதாத்மா விவேகேஸ்வரர் அது கருணம் உரை செயல்ங்கிறது விஸ்வசேனம் ஸ்ரீரங்க சம்பரமசம் இந்திரையாதிகர்த்தம் வினிநெஸ்ய விஸ்வ அச்சித் அச்சித் நயனாதிகாரம் வேறீங்களா என்னவோ அப்படிச்சே குடிச்சே அப்படிங்கிறது எப்படி மாதிரி எவ்வளோ இருபது அனுஷம் அங்குலிங்கத்திலேயே சேனாந்தி செயல் அது செயல் உள்ளம் உரை செயல் என்பது மகனுக்கு அந்த விருதம் விசுவசிக்கணும். அது திருவந்தாழ்வாரம் மட்டும் என்பது மகன் எப்படியோ அப்படி அவன் வேறையும் வேறே இல்லை என்பது மகன் அதிகம் இல்லாத உதாரணமே கிடையாது. அதாவது எம்பெருமானம் என்ற ஒவ்வொரு அவதாரத்துக்கு என்ன சேட்டையோ அந்த சேட்டனும் ஆயுஷன் அவன் பண்ணல. அவன் ஆனந்த ஸ்வரூபி. இவன் சொரூபத்தை யாத்திரை சஞ்சரிக்கணும் திருவனந்த ஆழ்வான், ஞானவியாத்திரை சஞ்சரிக்கணும் பெரிய திருவடி, கிரியாவியாத்திரை சஞ்சரிக்கணும் விஸ்வஸ்நேனம். இப்போ வியாப்தி மூணு விதம் இதெல்லாம் உள்ளம் ஒரு செயல் இதைத்தான் சிந்தையாலும் சொல்றாலும் செய்கையினாலும் சிந்தையா சொல்லினா செய்கையா நாவின் உள்ளும் உள்ளத்தின் உள்ளும் அமைந்த தொழிலின் உள்ளும் அமைந்ததுன்னு திருக்கரண சுத்தி என்னைக்கு சமானத்தில் வந்ததோ அன்னைக்கு தான் நமக்கு முக்தி. பிரிஞ்சதுன்னு பிரயோஜனம் இல்லை. சமான அறிகரணை எவ்வளவு இந்த சமாதத்திலேயே எப்போது இருக்கப்பட்டவர் திருவந்தாழ் அப்பேற்பட்டவர்களுடைய ஒரு அவதாரம் உத்தியில் நம் மனவாளனை அவதரித்திருக்க திருவைந்தபுரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த ஊருக்கு திரு ஐந்திரபுரம் பேர். சமஸ்கிருதத்தில் திரு அகீந்திரபுரம், அகீன்னா பாம்புக்கு பேர், இந்திரன்னா அதுக்கு தலைவர், ஆதிசேஷனுடைய ஊர்னு அர்த்தம் இருக்கு. மனவாள மாமுனிக்கு ஏற்பட்ட ஊர் இந்த பேர்களே அமைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட இடத்துல வேணுகோபால சுவாமி அவர்களுக்கு திருவடியில் அஷ்டதிக்கத்திலையும் ஏழை பண்ணி ஒரு பெரிய பிரதிஷ்டை பண்ணப்படுங்கிறது நம்ம சம்பிரதாயத்துக்கு மகோன்னதமான ஒரு தொண்டு. இது
இதை அங்கீகரித்திருந்து அடையணும். யோகியர்கள் இல்லாத பகவான் வானவர பகவானோட தெளிவுடைய வாரத்தில் அடையணும். மங்களாரி அந்த கைங்கரியம் இடைவிடாதுன்னு நடந்து நம்ம தென்னாந்திர அளிக்கும் பொழுது ஆலயம் அகில உலகம் ஓங்கு கரைந்து திருவுடைய வாரத்திலே மங்களாரம் சுபம்.